அசோக் தன் கையில் வைத்திருக்கும் கத்தியை சந்தனா கழுத்தில் மிக நெருக்கத்தில் வைத்து அழுத்துவது போல் செய்ய ஹரிஷ் அவர்களுக்கு பதிலாக தான் பணைய கைதியாக இருக்கிறேன் என்று கூறினார். வேணா அசோக், அவங்கள விடு, உனக்கு மிச்சிருக்கிற ஒரே வாய்ப்பு இதுதான். நீ அவங்க ரெண்டு பேரையும் போக விட்டாலாவது அனுராதா பாட்டி உன்னை மன்னிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு. என்னதான் அவங்க சந்தனா ஃபேமிலியை மதிக்கலைனாலும் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க. ஸோ நீ மட்டும் இவங்களை ஏதாவது பண்ணேன்னா ஏஜே ஃபேமிலி கண்டிப்பாக அதை பார்த்துட்டு சும்மா இருக்காது. ஆனால் அவங்களுக்கு நான் ஒரு பொருட்டே இல்லை. அதே சமயம் போலீஸ்கிட்ட நீ என்னை வச்சு ஈஸியாக தப்பிச்சிடலாம். குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முயற்சித்தான் ஹரிஷ். நீ சொல்கிறத நான் ஏன்டா கேட்கணும்? நான் உன் பொண்டாட்டியை கடத்தி வச்சுருக்கேன். அப்புறம் நீ எப்படி எனக்கு நல்லது பண்ண நினைப்ப? இந்த நேரத்தில் மட்டும் அசோக்கின் கிரிமினல் மூளை நன்றாகவே வேலை செய்தது. இதை நான் உனக்காக மட்டும் செய்யலை, என் ஒய்ஃபுக்காக தான் செய்கிறேன். இதனால் ரெண்டு பக்கமும் பெனிஃபிட் இருக்கு. நல்லா யோசித்து முடிவிடு. எப்படி இருந்தாலும் சந்தனாவை உன்னால் அடையவே முடியாது. அவன் மனசில் நான் தான் இருக்கேன், அது உனக்கு நல்லா தெரியும். ஹரிஷ் மெதுமெதுவாக ஒவ்வொரு அடியாய் நகர்த்த அசோக் என்ற கல் அசைந்து கொடுத்தது. அதை பார்த்து கொண்டிருந்த சந்தனாவிற்கு கண்கள் கலங்கியது. ஹரி ப்ளீஸ் வேணா ஹரி என்று அவள் ஏதோ கூற வர ஹரிஷ் தன் கண் அசைவில் அவளை சமாதானப்படுத்தினார். ஓ, இப்போ புரியுது, நீ ஹீரோவாகி உன் பொண்டாட்டியை காப்பாற்றணும்னு நினைக்கிற அதானே? சரி, வாசியே கெடுப்பானே, நீ இப்படி வந்து கையை தூக்கிட்டு நில்லு என்றான். ஏற்கனவே நிலையில்லாமல் அலைபாய்ந்து கொண்டிருந்த அசோக்கின் மனதை ஈஸியாக வசப்படுத்தியிருந்தான் ஹரிஷ். அசோக் கத்தியை ஹரிஷ் முன்னால் நீட்ட அவன் நகர்ந்து சந்தனா நின்ற இடத்திற்கு போனான். அதே நேரத்தில் திலகா சந்தனாவை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே வந்தார். அவளை கடக்கும் பொழுது ஹரிஷின் பார்வை ஒரு வினாடி சந்தனாவின் கன்னத்தில் படிந்து மீண்டது. அந்த செகண்ட் அவன் கண்கள் இரண்டும் நெருப்பு துண்டாய் ஜொலித்ததை நல்ல வேளையாக யாரும் கவனிக்கவில்லை. அம்மா ப்ளீஸ், நீங்க வேணா போங்க, அவன் எனக்காக தான் அங்க நிக்கிறான். அவனை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி வர்றது? அசோக் கோபத்துல ஹரி ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்றது? கண்ணீருடன் கூறியவளை கடுப்புடன் பார்த்தார் திலகா. அதான் போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்குவாங்க, அப்படிலாம் அவனை விட்டுற மாட்டாங்க, நீ வா போலாம் கூறிய திலகா சந்தனாவை வலுக்கட்டாயமாக பிடித்து வெளியே இழுத்து கொண்டு வந்தார். அவர்கள் வெளியே வந்ததும் பாட்டியும் மற்ற உறவினர்களும் இருவரையும் சூழ்ந்து நின்றார்கள். திலகா, சந்தனா, உங்க ரெண்டு பேருக்கு ஒன்னும் அடிபடலையே? பாட்டி அக்கறையுடன் விசாரித்தார். அவரை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்த சந்தனா, நல்லா இருக்கேன் பாட்டி என்று மட்டும் கூறி முடித்து கொண்டாள். சரி, அப்படின்னா நம்ம கிளம்பலாம், இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது பாட்டி சொல்ல அவர்களுக்கான கார் வந்தது. ஆனா பாட்டி, ஹரிஷ் இன்னும் உள்ள இருக்கான், சந்தனா தவிப்புடன் கத்தினாள். பாட்டி அது காதில் விழாதது போல நிற்க, திலகா, சந்தனா என்னாச்சு உனக்கு? அவன் பாட்டி கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்கிறத மறந்துட்டியா? இப்போ போய் அவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்க? என்னதான் இருந்தாலும் பாட்டி வீட்டுக்கு பெரியவங்க, அவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. நான் சொல்கிறேன்ல, போலீஸ் அவன் அப்படிலாம் விட்டுற மாட்டாங்கன்னு என்று எரிந்து விழுந்தார். ஆனால் அம்மா, சந்தனா ஏதோ சொல்ல வரும் முன், ஆனாவில் ஆவனாவில் முதல்ல கார்ல ஏறு என்று அவளை பிடித்து காருக்குள் திணித்து உட்கார வைத்தார். பக்கத்தில் இருந்த அசிஸ்டன்ட் கமிஷனரை பார்த்த பாட்டி, சரி நாங்கள் கிளம்புறோம் என்று கூறினார். ஏசி அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தார். உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறது உங்க ஃபேமிலி மெம்பர் இல்லையா? அவர் கேட்க, இல்லை, அவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பாட்டியிடமிருந்து சுருக்கென்று பதில் வந்தது. அவ்வளவு நேரம் கட்டுப்படுத்தி வைத்திருந்த சந்தனா காலையிலிருந்து ஏற்பட்ட மன உளைச்சலால் இப்போது காருக்குள் ஏறியவுடன் உடைந்து அழத் தொடங்கினாள். சந்தனா பாதுகாப்பாக வெளியே போய்விட்டது உறுதியான பிறகு அதுவரை லேசான டென்ஷனுடன் இருந்த ஹரிஷ் இப்போது ரிலாக்ஸாக நின்றான். அவனுடைய ஆட்டிடியூட் மொத்தமாக சேஞ்ச் ஆகி இருந்தது. நடா, பொண்டாட்டி பாதுகாப்பாக வெளியே போயிட்டான்னு திமிர் காட்டுறியா? இன்னும் என் கையில் கத்தி இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? அசோக் கத்தியை அவன் முன்னால் நீட்டி மிரட்டினான். அவனை பார்த்து ஒரு திமிசாக சிரித்த ஹரிஷ் மேலே தூக்கியிருந்த கைகளை ஃப்ரீயாக கீழே தொங்க விட்டான். பின்பு சடனாக இரண்டு கைகளையும் அசோக்கின் முகத்திற்கு நேராக அவன் நீட்ட, ஏய் என்ன பண்ற? திடுக்கிட்ட அசோக் ஒரு அடி பின்னால் நகர்ந்தான். ஆனால் ஹரிஷோ அவன் எதுவும் செய்யாமல் அந்த ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டை ஸ்டைலாக முழங்கை வரை மடக்கிவிட ஆரம்பித்தான். அதை பார்த்து அசோக்கிற்கு என்ன ரியாக்ட் செய்வதென்றே தெரியவில்லை. கையில் இருந்த கத்தியை இறுக்கமாக பிடித்த அவன், டேய் ஒழுங்க கையை மேலே தூக்கு என்று மிரட்டினான். தூக்க முடியாது, என்ன பண்ணுவ? அசால்ட்டாக கேட்டான் ஹரிஷ். என்னடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி பம்மிக்கிட்டு இருந்த, இப்போ அப்படியே வேற மாதிரி நிற்கிற, யாரா நீ? அசோக்கின் பொறுமை குறைந்து கொண்டே வந்தது. இரு, அதைத்தானே சொல்ல வரேன், அதுக்குள்ள அவசரப்பட்ட எப்படி? அப்போ என் ஒய்ஃப் உன்னோட கஸ்டடியில் இருந்தா அவளுக்கு ஒன்று நான் என்னால் தாங்க முடியாது, அதனால தான் உன்னை பொறுமையாக டீல் பண்ணேன். இப்போ தான் அப்படி இல்லையே,
சொன்ன ஹரிஷ் சுற்றுமுற்றும் பார்த்தான். அவனுக்கு பக்கத்திலேயே ஒரு சேர் கிடக்க ஒற்றை கையால் அதை இழுத்து போட்டவன் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்தான். இந்த காட்சியை பைனாகுலர் வழியாக பார்த்த ஏசி சீனே மாறிவிட்டதை பார்த்து ஓ மை காட் என்று மீண்டும் கத்தினார். அவன் செய்வதையெல்லாம் திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்த அசோக்கால் அதற்கு மேல் தன்னை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியவில்லை. டேய், என்ன என்கிட்டயே படம் காமிக்கிறியா? நீ உன கொல்லாம விட மாட்டேன்டா. கத்தியை ஓங்கி ஹரிஷை குத்த போனான் அசோக். அப்புறம் அசோக், ஓவர் நைட்ல உன்னோட சொத்தெல்லாம் திவாலாகி இருக்குமே. ஹரிஷ் கேட்க கத்தியை ஓங்கிய அசோக்கின் கை அப்படியே அந்தரத்தில் நின்றது. அது எப்படி உனக்கு தெரியும்? திணறலுடன் கேட்டான் அவன். இதுவரை அசோக் யாரிடமும் இதை பற்றி சொல்லவே இல்லை. கொஞ்ச நேரத்திற்கு முன்பு கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்ட போதுதான் சந்தனாவின் முன்பு உளறியிருந்தான். அப்போது ஹரிஷ் அங்கு வரவில்லை. அசோக் குழப்பத்துடன் அவனை பார்க்க, ராஜேஸ்வரன் ஃபேமிலி இனிமே பிசினஸ் ரீதியாக உன் கூட எந்த கான்டாக்டுமே வச்சுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்களே. ஹரிஷ் அடுத்த கேள்வியை வீச அசோக்கின் கை தானாக கீழே வந்தது. இதுக்கே அசந்து போயிட்டேன் இப்படி. இனிமேதான் மெயின் பிக்சரே இருக்கு. ராஜேஸ்வரன் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தரை நீ ஹர்ட் பண்ணது தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லியிருப்பாங்களே. ஹரிஷ் கேட்டு முடித்ததும் அசோக் பேச முடியாமல் வாயடைத்து நின்றார். அந்த ஒருத்தன் யாருன்னு இதுவரைக்கும் உன்னால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. நான் பெட் கூட கட்டுறேன் கரெக்டா? கேட்டுவிட்டு ஹரிஷ் புருவத்தை உயர்த்தி காண்பித்தான். அதே நேரத்தில் ஆப்போசிட் பில்டிங்கில் இருந்த ஏசி அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா கிட்னாப்பரை அந்த ஹாஸ்டேஜ் ரொம்ப டென்ஷன் பண்ணுற மாதிரி தெரியுது. எதுக்கும் நீங்கள் ஸ்னைப்பரை கிட்னாப்பரோட காலை பார்த்து குறி வச்சு ரெடியாக இருங்க. நான் கையை சச்சா சுட்டுருங்க. ஆமாம், கத்தி முனையில் நின்றுக்கிட்டு இந்த ஹாஸ்டேஜ் எப்படி இவ்வளோ தனவட்டாக பேசிகிட்டு இருக்காரு? எனக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே சுத்தமாக புரியல. எல்லாமே தலைகீழாக இருக்கு என்றார். மேடம், நாம் உள்ளே போக வேண்டாமா? எஸ்ஐ ஒருவர் கேட்க, இப்போதைக்கு வேண்டாம். நாம் ஏதாவது அதிரடியாக செஞ்சு அது ஹாஸ்டேஜ் உயிருக்கு ஆபத்தை மாறிடக்கூடாது. நீங்கள் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆர்டர் போட்ட ஏசி மறுபடியும் பைனாகுலர் வழியாக அங்கு நடப்பதை பார்க்க ஆரம்பித்தார். அவருக்கும் இப்போது அங்கே என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் கியூரியாசிட்டி அதிகமாகி இருந்தது. அவர்கள் பேசியது கேட்கவில்லை என்றாலும் ஹரிஷ் காட்டிய அந்த ஆட்டிடியூட் அவரை ஆச்சரியப்படுத்தியது. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அசோக் ஒரு மாதிரி பதட்டத்துடன் அவனை பார்த்தான். எனக்கு தெரியாம? வேற யாருக்கு தெரியும்? ஏன்னா நீ ஹர்ட் பண்ண அந்த ராஜேஸ்வரன் குடும்பத்து வாரிசு நான் தாண்டா. எஸ், ஐ எம் ஹரிஷ் ராஜேஸ்வரன், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெம்பர் ஆஃப் ராஜேஸ்வரன் ஃபேமிலி. ஹரிஷ் கம்பீரத்துடன் கூற அசோக்கின் கையில் இருந்த கத்தி நழுவி கீழே விழுந்தது. அந்த குடும்பத்தில் அவனை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்த மாட்டேன் என்று சத்தியம் செய்திருந்த ஹரிஷ் அவன் சபதம் நிறைவேறிய பிறகு இன்று முதன் முறையாக தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படையாக கூறினான். இல்லை, நான் நம்ப மாட்டேன். நீ போய் சொல்கிற, கண்டிப்பாக போய் தான் சொல்கிற. இந்த ஓட்ட ஸ்கூட்டரில் வந்த நீ எப்படி ராஜேஸ்வரன் குடும்பத்தில் ஒரு ஆளாக இருக்க முடியும்? அசோக்கிற்கு பதட்டத்தில் குரல் நடுங்க ஆரம்பித்தது. அதை உங்ககிட்ட எல்லாம் ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. இருந்தாலும் உனக்காக ஸ்பெஷலாக உனக்கு காமிக்கிறேன் என்றவன் தன்னுடைய மொபைலை எடுத்து அவனுடைய பேங்க் பேலன்ஸை காண்பித்தான். அந்த அக்கௌண்ட் நேமையும் அதிலிருந்த பேலன்ஸையும் பார்த்த அசோக் அப்படியே தளர்ந்து போய் ஹரிஷின் முன் தரையில் மண்டி போட்டான். இது எப்படி நடக்கும்? என் கண்ணியை என்னால் நம்ப முடியல. ஏசி டென்ஷனுடன் கத்த எல்லோரும் அவரை பார்த்தனர். அந்த கிட்னாப்பர் தன்னோட ஹாஸ்டேஜ் முன்னாடி முட்டி போட்டிருக்கான். ஏசி சொல்ல எல்லோரும் என்ன என்று அதிர்ச்சி அடைந்தனர். ஒரு கடத்தல் சம்பவத்தில் இப்படி ஒரு நிகழ்வை அவர்கள் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை. அவர்களும் அந்த பைனாகுலரை வாங்கி மாற்றி மாற்றி பார்த்தனர். அங்கு என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று தெரியாததால் அங்கு நடப்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதே நேரம் ஹரிஷின் முன்னால் மண்டியிட்டு இருந்த அசோக்கிற்கு இந்த உலகமே தலைகீழாக சுழலுவது போல இருந்தது. இவ்வளவு நாள் தன்னால் விதவிதமாக அவமானப்படுத்தப்பட்ட ஒருவன் இத்தனை பெரிய உயரத்தில் இருப்பவன் என்று அவனுக்கு தெரியாது. அப்படியே குனிந்து ஹரிஷின் கால்களை பிடித்த அசோக், இது எல்லாமே என்னோட தப்பு தான். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இப்படி ஒரு தப்பை நான் பண்ணவே மாட்டேன். நீங்கள் யாருன்னு தெரியாமல் இதெல்லாம் பண்ணிட்டேன் என்று கெஞ்சினான். ஒரு நிமிடம் அமைதியாக அவனை பார்த்து கொண்டு இருந்த ஹரிஷ், அசோக், நீ இப்படி மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் உன்னை தண்டிக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நீ சட்டத்தை மீறி இருக்க, அதனால் நான் உன்னை மன்னிச்சாலும் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற போலீஸ் உன்னை சும்மா விட மாட்டாங்க என்றார். அது பரவாயில்ல, யாருக்கு எதுவும் ஆகலைல்ல, அதனால் தண்டனையும் ரொம்ப பெருசாக இருக்காது. அசோக் தனக்குத்தானே சமாதானம் கூறிக்கொண்டான். அவனை பொறுத்தவரை ஹரிஷ் வெளியில் இருக்கும் போலீஸை விட ஆபத்தானவன். ஒரே நாளில் அவனுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாற்றியவன். அவன் மனது வைத்தால்தான் திரும்பவும் அசோக்கிற்கு தன்னுடைய பழைய வாழ்க்கை கிடைக்கும். அதற்காக அவன் ஜெயிலுக்கு போகவும் தயாராக இருந்தான். சரி, நீ வெளியில் போய் சரண்டராக. நீ ஜெயிலிருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம்
உன்னோட முகம் என்னோட கண்ணில் படாம இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றவன் எழுந்து முன்னால் நடந்தான். திடீரென்று ஏதோ நினைத்து கொண்டது போல சடனாக நின்றவன், இப்போ நடிக்கிறது செத்த பாம்பு அடிக்கிறது சமம்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் இது என் சந்தனாவுக்காக என்றவன் அசோக்குடைய இரு கன்னங்களிலும் ஓங்கி ஒரு அறை விட்டான். அந்த அடி எதற்காக என்று புரிந்து கொண்ட அசோக் அமைதியாக வாங்கி கொண்டான். அதன் பிறகு ஹரீஷ் அவனை திரும்பி பார்க்காமல் வெளியே வர அந்த ஏசி அவனிடம் ஓடி வந்தார். அதே நேரம் அசோக்கை அரெஸ்ட் செய்வதற்காக சில போலீஸ்காரர்கள் அந்த வீட்டிற்குள் நுழைந்தனர். சார், உங்களுக்கு அடி எதுவும் படலையே, நடந்ததை ஊமை படமாக பார்த்திருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கேட்டார் ஏசி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, வேறு எதுவும் இல்லைன்னா நான் கிளம்புறேன் என்றான் ஹரீஷ். உள்ளே ஒரு விசித்திரமான நிகழ்வு நடந்ததை கண்டாலும் அதை பற்றி எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாமல், இந்த கேஸ் சம்மந்தமாக சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்க வேண்டியிருக்கு, உங்களுக்கு டைம் இருந்தால் என் கூட ஸ்டேஷன் வரைக்கும் கொஞ்சம் வர முடியுமா என்று கேட்டார் ஏசி. சாரி, நான் தான் சொன்னேன் இல்லை, எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி ஒர்க் இருக்குன்னு, ஸோ ப்ளீஸ் என்றான் ஹரீஷ். ஓகே, அட்லீஸ்ட் உங்கள் ஃபோன் நம்பரையாவது கொடுங்க, இந்த கேஸ் சம்மந்தமாக ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். அந்த ஏசி சொல்லியபடி தன்னுடைய மொபைல் ஃபோனை எடுத்தார். அதற்குள் அசோக் அரெஸ்ட் செய்யப்பட்டு வெளியே அழைத்து வரப்பட நியூஸ் கேள்விப்பட்டு அப்போது தான் மீடியாக்காரர்கள் அங்கு வர ஆரம்பித்தார்கள். அந்த பரபரப்பில் ஹரீஷ் யார் கவனத்தையும் கவர விரும்பாமல் மெதுவாக அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான். இனிமே என்ன ஆனாலும் அந்த வீட்டுக்கு மட்டும் திரும்பி போகவே கூடாது உறுதியாக நினைத்த ஹரீஷ் இப்போது தனக்கு உடனடி தேவை ஒரு வீடு என்பதை உணர்ந்தான். இப்போதான் நமக்கான கிங்டமை உருவாக்க சரியான நேரம், பேசாம நம்ம ஆபீஸுக்கு பக்கத்திலே ஒரு பிளாட் வாங்கிடலாம். யோசித்தபடி நடந்தவனை உரசி கொண்டு வந்து நின்றது அந்த எல்லோ கலர் லம்போகினி கார். காரில் இருந்து இறங்கிய தீபக் ஹரீஷின் தோளில் தட்டி கை கொடுத்தான். ஹரீஷ், காரில் இருந்து நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா, ஆனா இங்க உன்னை மீட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, சிட்டிக்கு அவுட்டர்ல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்டான். தேங்க் காட், இப்பன்னு பார்த்து இந்த ஏரியால ஒரு ஆட்டோவை கூட காணும்னு நினைச்சேன், கரெக்டாக நீ வந்துட்டேன், முதல்ல நம்ம இங்கிருந்து கிளம்பலாம், அப்புறம் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஹரீஷ் சொல்ல தீபக்கும் அவனை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய காரை எடுத்தான். இதையெல்லாம் பின்னால் நின்றிருந்த அந்த ஏசி நோட் செய்து மனதிற்குள் குறித்து கொண்டார். அவருக்கு சந்தேகம் அதிகமாக கூடவே ஒரு கேள்வியும் எழுந்தது. இது தீபக் ரவிச்சந்திரன் தானே, அவரே இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாருன்னா இந்த ஹரீஷ் யாராக இருக்கும்,